Hi friends, welcome back to my channel. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ராமநாதபுரத்தை ஆண்டாண்டு காலமா அரசர்கள் வாழ்ந்த அரண்மனைக்குனா நிக்கிறோம். இங்க வந்து 9 நாள் நவராத்திரி திருவிழா நடக்குது. வாங்க திருவிழா எப்படி கொண்டாடுறோம் பாப்போம். அப்படி என்ன பெரிய ஊர் பெரிய திருவிழா, எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க. எதுக்கு எல்லாரும் 10 நாள் பந்தோஸ் போனா? சார், நீங்க புதுசுனால உங்களுக்கு தெரியும், உலகத்துல எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சரி இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. கரகாட்டம் பாடம் பாட்டு கச்சேரி வில்லு பாட்டு வள்ளி திருமணம் வச்சு கலக்குவாங்க. இப்ப இந்த திருவிழா எதுக்காக நடத்துறாங்கன்னு தெரியுமா? இதை வந்து பல நூற்றாண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல மக்கள் வாழணும், நல்ல செழிப்போட வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக இந்த திருவிழா நடத்துறாங்க. இல்லை, நீங்கள்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? நான் இந்த திருவிழாவில் வந்து எங்களுடைய கலை நிகழ்ச்சியை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். பாரம்பரியமிக்க ஒரு கலை நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கருப்பசாமி ஆட்டம், பத்திரகாளி ஆட்டம், மரக்காலாட்டம், தப்பாட்டம்னு அனைத்து தமிழருடைய பாரம்பரிய இந்த கலையை வந்து இங்கே இது பண்ண போகிறோம். சாமிக்கு முன்னாடி ஊர்வலமாக போகிறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள். நவராத்திரின்னு சொல்கிறது நம்ம ஊரில் நவராத்திரின்னு சொல்கிறோம். அதே போல் நார்த்தில் தசரான்னு சொல்லுவாங்க. அதாவது 9 இரவுகள் பூஜை பண்ணுறது. இது எதுக்காக வேண்டின்னு கேட்டிங்கன்னா, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதினு சொல்லக்கூடிய 3 தெய்வம். இந்த 3 தெய்வத்துக்கு 3 நாளாக பிரிச்சுக்கிறாங்க. முதல் நாள் துர்கா, 2 நாள் லக்ஷ்மி, 3 நாள் வந்து மூணாக பிரிச்சுக்கோங்க. முதல் 3 நாள் துர்கா, 2 நாள் வந்து மகாலட்சுமி, 3 நாள் வந்து சரஸ்வதியாக வந்து அம்பாள் பிரிஞ்சுக்கிறாங்க. இந்த 9 சாமியும் சேர்ந்து இதுக்கப்புறம் வந்து இந்த முதல் 3 தெய்வம், அடுத்து வாமா ஜேட்டா ரௌத்ரி காளி கல்விகரணி பலவிகரணி பலப்பதமி சர்வபூதமணி உணர்மணின்னு சொல்லக்கூடிய இந்த 9 தெய்வம், இவங்க எல்லாருமா சேர்ந்து இருக்கிற ராட்சசங்களை அழிக்கிறதுக்கு வேண்டிதான் இது. அரகா இது சாரி மகிஷாசுரன் சொல்லக்கூடிய அசுரனை அம்பாள் வந்து இந்த நவராத்திரி விஜயதசமி அன்னைக்கு கொன்றதா தான் வரலாறு. அந்த விஜயதசமி சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி இங்கே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜா பெரிய மகாராஜா என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மைசூருக்கு தசராக்கு அங்கே அழைப்புதல் விடுறாங்க ராஜா. அப்போ மைசூர் போகிறார் ராஜா அங்கே தரிசனத்துக்கு. ஏன்னா மைசூர் போய் தரிசனம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ராஜாவுக்கு தங்கத்தில் அம்மன் கொடுக்குறாங்க. அந்த அம்மனை வச்சு தான் இங்கே ராஜராஜேஷ், அந்த மைசூர் சாமுண்டீஸ்வரி தான் இங்கே ராஜராஜேஷ். பேர் வேறு, சாமி ஒன்று. அந்த ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு இந்த தசரா பண்ணணுங்கிறது தான் இந்த விசேஷம். அதில் என்ன பண்ணாங்க, மைசூரில் எல்லாமே விக்ரம் பூராமே எல்லாம் பிளாஸ்டா பிரைஸில் வரும். இங்கே எல்லாம் ஒரிஜினல் ஆலயத்துலேருந்தே வரும். தேவஸ்தானத்துக்கு கட்டுப்பட்ட ஆலயங்கள், இந்த மாதிரி தனியார் கோவில் எல்லாமே சேர்ந்து ஒரு 30 சாமி வந்து ஒரே இடத்துல அம்பு போடுறதுங்கிறது அதாவது இந்தியாவுக்குள்ளே எங்கேயும் இந்த அளவுக்கு நடக்காது. மிச்சம் எல்லா கோயிலையும் இப்போ எடுத்திங்கன்னா தைப்பூசம் வச்சுக்கிற ரிஷப காலமாட்டில் சுவாமி சிவன் வந்து காட்சி கொடுப்பாரு. அதே மாதிரி காரக்குடி எடுத்துட்டிங்கன்னா குதிரை வாகனத்தில் காட்சி கொடுப்பாரு. தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் இருந்து கருட சேவை, அது மாதிரி ராமநாதபுரத்தில் தசரா. மைசூருக்கு அப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ஊரே கூடி நடத்துகிற திருவிழா அது. ஆனால் நடத்துறது ஒரே சாமி காவண்டி, ராஜராஜஸ்வரி காவண்டி. ராஜாவிற்கு கட்டு வாக்கு கட்டுப்பட்டு இந்த திருவிழாவை எல்லாருமா சேர்ந்து பண்ணுறது. எத்தனை வருஷமா நடந்துக்கிறாங்க? இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு மேலே நடக்கும், எனக்கு விவரம் தெரிய. அதான் விசேஷம் சொல்லுங்க. இப்போ வந்து இங்கே எத்தனை சாமிகள் வந்து ஊர்வலம்? மொத்தம் 23 சாமி. இது வந்து அங்கே கேணிக்கரையிலேருந்து, இது வந்து எங்கள் நிர்வாகத்திலேருந்து கொடுக்கக்கூடாது, சமஸ்தானத்திலேருந்து கொடுக்கக்கூடாது. இத்தனை சாமி வருது இங்கே. ஆமாம், ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வங்கள் ஒரு 60% வந்து நிர்வாக தேவஸ்தானத்தோட சாமி, மிச்சம் உள்ள 40% வந்து இந்த மாதிரி தனியார் கோயில்களும். 3 வருஷ காலத்தில் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பும் நிகழ்ச்சி நல்லா ஒரு சந்தோஷத்தோடு இருக்குது. ஒரு 3 வருஷம் கொரோனானால இந்த விசேஷம் கிடையாது. கொரோனா போனதுக்கப்புறம் இந்த விசேஷம் ரொம்ப கிராண்டாக பக்காவாக இருக்குது. அனைத்து சமுதாயம் வந்து சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை என்ன என்ன ஃபங்க்ஷன் இங்கே நடந்துருக்கு? இது மானும் ஃபங்க்ஷன். இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து எல்லா சாமிகளும் போய் மானும்பட்டில் போய் வில்லு விடுவாங்க. பழைய காலத்து ஐயத்தை அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, பூரியம் பூரியமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. யார் அம்பு விடுவாங்க? இங்கே ஃபஸ்ட்டு வந்து குமரன் சேதுபதி விடுவாப்பில், இப்போ குமரன் சேதுபதி சன்னு விடுறாப்புல, அதுக்கப்புறம் எல்லா கோயிலுமே அந்தந்த பூசாரி விடுவாங்க. இந்த திருவிழா வந்து நவராத்திரி 9 நாள் திருவிழா நடக்கும்.
மாரணம்புக்கு வந்து தசரா அது எதிர்கள் தசரா கோயிலுக்கு அப்படி தான் பெரிய திருவிழா. இது வந்து ஒரு ஒம்பது நாள் திருவிழா நவராத்திரிக்கு ஒளி முடிஞ்சு ராஜசீரம் வந்து ஊரில் போய் இது ராஜசீரம் கடைசியாக போய் எல்லாத்துக்கு போய் முன்னாடி தங்க வெளி விடுவாங்க. அது தங்க வெளி விட்டு பறக்கூடாது. இப்போ தான் விடவும் நினைக்கிறேன். அந்த வேல் எடுக்கிறதுக்கே சரியாக கூட்டம் போகும். இன்னும் கூட்டம் அடுத்த வருஷம் நடக்குது. ரொம்ப சிறப்பான ராம்நாட்டில் வந்து ரெண்டு திருவிழா, ஒன்று இது ஒன்று பங்குனி திருவிழா ஒன்று. இல்லை நீங்கள் எதுக்காக இந்த திருவிழா கண்டிப்பாக நம்ம வந்து வருஷம் வருஷம் பார்க்குறது ஒரு பார்த்தா ஒரு சிறப்பாக இருக்கும். சிறப்பாக ராஜன் கோயில் பார்க்குறது அப்போ தான் உள்ளே நான் குழு வைப்பாங்க. குளித்து இப்போ தான் பார்க்க உள்ளே பார்க்க முடியும். நல்ல விசேஷமாக இருக்குது. பிள்ளை கூட்டம் போக நல்ல கூட்டம் நல்லா இருக்குது பார்க்குறது. ஒரு அரக்கன் அடிக்கிறதுக்காக குழுவிலேருந்து சாமி கிளம்பி போகிறது தான் ப்ரோ இந்த திருவிழா. இந்த வருஷம் கொண்டாடுறது ப்ரோ மகாராஜா ஆச்சு. மகாராஜா ராஜா ராஜா இங்கே இருக்கனால அவர் மூலியமாக நடக்கப்பட்டது இது. அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. சிலமுத்துவா எங்கேயிருந்து வந்திருக்கீங்க? ஓம் சத்தினார். எல்லாருமே வா. ஆமாம் மகர நோம்பு. மகர நோம்பா? நவராத்திரி. நவராத்திரி திருவிழா எதுக்கு சொல்லுங்க? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? சிலமுசுத்த. சிலமுசுத்தா? எங்கிருந்து வந்திருக்கீங்க? தெரியுமா? ஆனால் இது வந்து மவுர் நம்புன்னு ஒரு திருவிழானே. இதுக்கு வந்து 10 நாள் வந்து கொலு வைப்பாங்க. கொலு வச்சு கிராண்டாக இருக்கும் அரண்மனையில் ராமநாதபுரத்தில். அதுக்கப்புறம் 11வது நாள் வந்து கேணிக்கிற மவுர்ணம் போட்டால வந்து அம்பிடுவாங்க. அதை பார்க்குறதுக்கு அண்ணா நாங்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். இல்லை நீங்களே இதுக்காக வந்திருக்கீங்க? இளைஞர்களுக்காக தான் போயிட்டு இருக்கோம். சாமி கூட போலாம், சைட் அடிக்க போலாம், எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கோம். எல்லா சாமியும் சேர்ந்து ஏதோ அரக்கனை கொண்டுருக்காங்க. அதனால இந்த எல்லாரும் செலிப்ரேட் பண்றதமா எல்லா சாமியும் ஒன்னா சேர்ந்து போய் ஊர்வலம். அதுதான் மவுர் நம்பு. அதுக்கு அப்படியா? நீங்களே எதுக்காக வந்திருக்கீங்க திருவிழாக்கு? கூப்பிட்டாயே வந்தேன். கூப்பிட்டாயே வந்தேன். இல்லை இல்லை ட்ரெஸ்னா புது ட்ரெஸ்னா போட்டுக்கிட்டு வரீங்க. இல்லை கிளம்பி கிளம்பி எதுக்காக வந்திருக்கீங்க? இவ்வளோ கூட்டமாக இருக்கு, எதுக்காக வந்திருக்கீங்க? இது ஃப்ரெண்டு வந்தாங்க. அதை சாமியை பார்க்க கும்பிடுறது.